தமிழ் சுருக்கெழுத்து நிமிடத்திற்கு 70 வார்த்தைகள். நவம்பர் 1979 நிதிநிலை அறிக்கையில் நடந்த விவாதத்திற்கு பதிலளித்து மாண்புமிகு நிதியமைச்சர் அவர்கள் பேசியதாவது, சட்டமன்ற தலைவர் அவர்களே, கடந்த 4 நாட்களாக நடைபெற்ற விவாதத்தில் மாண்புமிகு உறுப்பினர்களில் பெரும்பாலானவர்கள் தங்கள் தொகுதிகளின் குறைகளை பற்றியும் தேவைகளை பற்றியும் விரிவாக பேசினார்கள். அவற்றையெல்லாம் பரிசீலித்து அரசு ஆவண செய்யும் என்று முதன் முதலாக தெரிவித்துக் கொள்கிறேன். நமது நாடு முன்னேற வேண்டுமானால் எல்லா பகுதி மக்களும் கடினமாக உழைக்க வேண்டும் என்பதை அறிவீர்கள். அப்படி உழைப்பவர்களுக்கு தகுந்த ஊதியம் கிடைக்கிறதா என்பதை நாம் கவனிக்க வேண்டும். இங்கே ஆயிரக்கணக்கானவர்களை வேலைக்கு வைத்து கொண்டிருக்கும் தொழிற்சாலைகள் நிறைய உள்ளன. சில தொழிற்சாலைகளில் தொழிலாளர்களின் உழைப்பை வாங்குவதில் கவனம் செலுத்தப்படுகிறதே தவிர அவர்களுக்கு அரசாங்கம் நிர்ணயித்த ஊதியத்தை கொடுப்பதில் அக்கறை காட்டப்படுவதில்லை. எனவே அரசாங்கம் இந்த பிரச்சினையில் தீவிர கவனம் செலுத்தி தொழிலாளர்களுக்கு நியாயம் கிடைக்க வழிவகை செய்து வருகிறது. தொழில்துறையில் வளர்ச்சி வேகமாக இருந்தால்தான் பெருகி வரும் வேலையில்லா திண்டாட்டத்தை போக்க முடியும். ஆகவே வேலைவாய்ப்புகள் அதிகமாக உள்ள தொழிற்சாலைகளை மாவட்டங்கள் தோறும் ஏற்படுத்த தீவிர ஏற்பாடுகளை செய்து வருகிறோம். கிராமப்பகுதிகளில் உள்ள மக்கள் விவசாயத்தில் ஈடுபடாத காலங்களில் தங்களுடைய வருவாய்க்கு வழி தேடிக்கொள்ள பல திட்டங்கள் உருவாக்கப்பட்டிருக்கின்றன என்பது உங்களுக்கு தெரியும். அந்த திட்டங்களுக்கு கிராம மக்களின் ஆதரவை திரட்ட வேண்டும் என்று உங்களை பணிவன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் என்பதால் எல்லா பகுதி மக்களுக்கும் குறிப்பாக நாட்டுப்புற ஏழை எளிய மக்களுக்கும் விரைவாக இலவச மருத்துவ உதவி கிடைக்க திட்டங்கள் தீட்டப்பட்டுள்ளன. திட்டமிட்ட குடும்பம் தவிட்டாத இன்பம் என்பதை ஏழை மக்களுக்கு உணர்த்த குடும்பநலத்துறை விரிவாக்கப்பட்டிருக்கிறது. கிராமத்து மக்களின் வளர்ச்சியில்தான் நாட்டின் வளர்ச்சி இருக்கிறது. நாட்டில் இருக்கின்ற எல்லா கிராமங்களிலும் நகரங்களில் உள்ள வசதிகள் எல்லாம் கிடைக்க வேண்டும் என்ற நோக்கத்துடன் தான் இந்த அரசு பாடுபட்டு வருகிறது.
என்பது உங்களுக்கு தெரியும். அப்படிப்பட்ட வசதிகளை கிராமங்களுக்கு தருவதற்கு நிதி பற்றாக்குறை குறுக்கே நிற்காது. சிதம்பரம் தெற்கு வீதியில் உள்ள தென்னார்காடு ஜவுளி உற்பத்தியாளர் சங்கத்தார், கோயம்புத்தூரில் உள்ள இளங்கோ நிறுவனத்தாருக்கு எழுதிய கடிதம். அன்புடையீர், உங்களுடைய கடிதம் கிடைத்து விவரம் தெரிந்து கொண்டோம். நாங்கள் உங்களுக்கு அனுப்பிய பட்டுச் சேலைகளில் இரண்டு பழுதுபட்டுள்ளன என்று எழுதியுள்ளீர்கள். நாங்கள் ஒரு தரமான பட்டுச் சேலை உற்பத்தியாளர்கள். இந்த தொழிலில் 50 ஆண்டுகளாக இருந்து வருகிறோம். எங்களிடம் சேலைகள் வேண்டும் என்று கேட்பவர்களுக்கு தரமான சேலைகளை மிகவும் கவனமாக பெட்டிகளில் வைத்து அனுப்பி வருகிறோம். ஆகவே சேலைகள் பழுதுபட்டு இருப்பதற்கு நாங்கள் பொறுப்பு அல்ல. அவற்றை எடுத்து வந்த போக்குவரத்து நிறுவனத்தார் தாம் காரணமாக இருக்க வேண்டும். ஆதலால் நீங்கள் அந்த நிறுவனத்தை அணுகி நஷ்ட ஈட்டுத் தொகையை வாங்கிக் கொள்ளலாம் என்று ஆலோசனை கூற விரும்புகிறோம். தங்கள் அன்புள்ள தென்னார்காடு ஜவுளி உற்பத்தியாளர் சங்கம்.